வணக்கம். மெட்டோஸ் மாம்லேருந்து நான் ஜெரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வ்ளாக் தான். இந்த வ்ளாக் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், பிகாஸ் வந்து இது வந்து எதை பற்றினா அவுட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ கட கடகடன்னு காலையில் எழுந்திரிச்சு தலையை குளித்து தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டேன் ஃபேஸுக்கு. ஆலோவேரா, மாமா இடத்துலேருந்து ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அதுதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வீகா பிராண்ட்லேருந்து ட்ரையர், ஹேர் ட்ரையர். ஸோ இதை வச்சு தான் வந்து அப்பப்போ காய வச்சு எடுத்தேன். ஏன்னா எனக்கு தலைமுடி அவ்வளோ சீக்கிரம் காயவே காயாது, ரொம்ப ஸ்லோவாக தான் காயும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ அந்த இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணேன், பட் அந்த பேக் யூஸ் பண்ணல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் வந்து லைட்டாக டிண்டடாக இருக்குல்ல, எல்லோ டிண்டடாக, வேறு ஒன்றும் இல்லை. அதில் மருந்து இருக்குது. என்ன என்னென்னா சுக்கு, திப்பிலி, வெள்ளை மிளகு இது மூணுத்தையும் வந்து பவுடர் பண்ணி அம்மா வந்து கொடுத்துருக்காங்க. ஆ, ஏலக்காய் இது நாலத்தையும் பவுடர் பண்ணி அதில் பாலில் போட்டிருக்காங்க. ஸோ ரெடி ஆகிக்கிட்டே, அதாவது ஒரு பக்கம் தலை வாரிக்கிட்டே இன்னொன்று ஒரு பக்கம் வந்து பால் குடித்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பவுடர் அப்ளை பண்ணேன். ஸோ இதுதான் போட்டேன். அதுக்கடுத்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நான் போகிற வழியில் எல்லாம் காட்டுறேன். இது வந்து பீச் ரோடு தான், பீச் ரோடு தான் க்ராஸ் பண்ணி போகணும் போகும்போது. ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு லெஃப்ட் சைடில் காமிச்சேன், இப்போ ரைட் சைடு. இப்போ வந்து ஆட்டோக்குள்ளே காட்டுறேன். ஓலாவில் தான் புக் பண்ணேன், அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேக் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டு. இப்போ வந்து ஏரியா கிட்டே வந்தாச்சு. நான் போகிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் தான். ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு. அந்த செகண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, கேட் திறந்துருக்குல்ல, அங்கே தான். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து கதவு ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது இன்னொன்று ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் மொத்தம் மூணு பேர் ரொம்ப க்ளோஸ். ஸோ இப்போ படிக்கட்டு ஏறுறோம். இது ஃபஸ்ட்டு ஏறின உடனே வர்ற பம்ப்பு, நல்ல தண்ணி வரும் இதில். ஸோ அந்த பக்கம் ஃப்ரெண்டு வராங்க. இப்போ மேலே ஏறி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது வந்து கேட் போட்டு வச்சுருக்கு. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் தான் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. அவங்க அம்மா தான் வரவேற்றாங்க. மேலே இருந்து கிளம்பிட்டோம். இது நாங்கள் போகிற வழியில் அது வீடியோ எடுத்திருக்கேன். ஓ, ஒன்னே எடுக்கிறேன். ஸோ இது உள்ளே போனதும் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு வீடியோ எடுத்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், போகணும்னு நினச்சிருக்கேன், பட் போனது கிடையாது. ஸோ எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உள்ளே போனால் நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய ஆதிகால மனிதர்கள் இருந்தாங்க. இது கிடையாது, பை ஹாய் சொல்கிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு, நிஷான்னு. ஸோ நிஷா வந்து மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் போய் உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் வர சொல்லி. ஸோ நாங்கள் வந்து புஃபே இதுதான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். கட் பண்ணிடுறேன், கட் பண்ணிடுறேன். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, ஃபிஷ், எக். நிஷா மேடம், உங்ககிட்ட என்ன இருக்கு? நான் என்ன இருந்தா என்ன சாப்பிடணும்? ஓகே, நாங்க மட்டும்தான்ப்பா கடைசியா சூப் குடிக்கிறாள். சோ இப்போ சாப்பிட்டாச்சு, நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம். பட் ஓலா புக் பண்ணி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இதை வச்சு நாங்கள் ஒரு கதையே ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லா மீனையும் வச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், பிகாஸ் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து சூரத்துக்கு மாறுறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்து அவங்களோட வீடு, தீபிகா, அதாவது என்னோடய ஃப்ரெண்டோடைய பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. நான் தீபிகா ஒருத்தங்க பேர், இன்னொருத்தங்க பேர் நிஷா. ஸோ நாங்கள் மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ்.
நாங்கள் படித்தது காலேஜ் படித்தது ஒன்றா தான் படித்தோம், ஒர்க் பண்ணது ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா மொட்டை மாடி வரும். கேட் வந்து இப்போ போட்டிருக்காங்க, குட்டீஸ்லாம் வளர்கிறாங்கல்ல, ஸோ ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு கேட் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் பால்கனி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊர், எங்கள் அப்பா ஊர், அதெல்லாம் தாண்டி தீபிகாவோட வீடு ரொம்ப பிடிக்கும், நிஷா வீடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பால்கனி. இங்கே வந்து செடி வச்சுருக்காங்க, ஸோ இங்கே தான் முக்கால்வாசி நாங்கள் தொங்கிக்கிட்டு வெளியில் எட்டி பார்த்துட்ருப்போம். இது ஆக்சுவலி விமென்ஸ் காலேஜ், ஒரு விமென்ஸ் காலேஜுக்கு பேக் சைடு தான் தீபிகா அவங்களுடைய வீடு. பாரத் விமென்ஸ் காலேஜ் பாரிஸில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பின்னாடி நேர் பின்னாடியே இருக்கும் அவங்க வீடு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே தொங்கிக்கிட்டே பார்க்குறதுக்கு. சன்செட்டு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்தேன். இங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தேன், பீச் ஸ்டேஷன் அந்த அங்கேருந்து வர்ற ரோடு, பீச் அந்த பக்கம் வர்ற ரோடு காலியாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, முக்கால்வாசி கடை திறந்துருந்துச்சு, ஆட்கள் நடமாட்டம் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பீச் ரோடு வர்ற வழி, இதெல்லாம் வந்து எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. எங்கள் மூணு பேருக்குமே வந்து நிறையா நிறைய மெமரிஸ் இருக்குது. யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ்னாலே கண்டிப்பாக மெமரிஸ் எக்கச்சக்கமாக நம்ம வச்சுருப்போம். ஸோ எங்களுக்கு கேட்கவே வேண்டாம், பிரச்சனையிலேருந்து சந்தோஷம் வரைக்கும் எல்லாமே இந்த பீச் தான் பார்த்துருக்கு எங்களோடது. ஸோ நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் அவங்க எல்லாரையும். இங்கெல்லாம் நாங்கள் அவ்வளோ நடந்திருக்கோம், நடந்துக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் மோஸ்ட்லி ஆட்டோவில் போவோம், அது பஸ்ஸில் போவோம், இல்லை கார் புக் பண்ணி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்கள் மூணு பேருக்கும் எங்களுடைய ஒரே எப்படி சொல்கிறது, வெஹிக்கிள் வந்து எங்கள் கால் தான். ஸோ நடந்துக்கிட்டே இருப்போம், எங்கனாலும் நடந்து தான் போவோம். ரொம்ப தூரம்னா ஆட்டோவில் போவோம், இல்லை பஸ்ஸில் போவோம், ஆட்டோ கூட ரொம்ப எடுக்க மாட்டோம். ஸோ அன்றைக்கி நான் போட்டிருந்த ஹியரிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன், இதுதான் அது. ஆக்சுவலி என் ட்ரெஸ்ஸில் லைட் பிங்க் வந்திருக்கும், பட் இது வந்து ரோஸ் கலரில் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப லவ் இந்த ஆக்சிடைஸ்டு ஜுவல்ரிஸ் மேலே, இந்த சில்வர் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி செம்ம வெயில், ஸோ பயங்கரமாக வெக்கையாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே நேர் ஆப்போசிட்டுங்க. நெக்ஸ்ட் டே வந்து அம்மா கூட ஒரு கிளினிக் வரைக்கும் போயிருந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். சூரத்து போகிறதுக்கு முன்னாடி காட்பாடி போகணும், ஸோ அதனால் அம்மா மாவு அரைச்சி தரவான்னு கேட்டாங்க. ஸோ நான் ரஷ் இருக்காது நினச்சேன் கிளினிக்கில், பட் கிளினிக்கில் ஆள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. எல்லோரும் சோஷியல் டிஸ்டன்ஸ் தான், தள்ளி தள்ளி தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன், நான் அம்மாவுமே கேப் விட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து செம்ம மழை, அது வீடியோ எடுத்திருக்கேன். அம்மா ஃபார்மசியில் நின்னாங்க, நான் வீடியோ எடுத்துட்ருந்தேன். அம்மா அதோ நிற்கிறாங்க மாத்திரை வாங்குறதுக்கு. இந்த கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தான், வீட்டுக்கு கீழே கிளினிக் வச்சுருக்காங்க. செம்ம கைராசியான டாக்டர். எங்கள் அம்மா வந்து எங்கள் மூத்த அக்காவை வயிற்றில் வச்சுருந்த அந்த டைம்லேருந்தே எங்கள் அம்மா இவங்ககிட்ட தான் காட்டுறாங்க. ஸோ பீச் ரோடுக்கு போகிற வழியில் இது இருக்குது, வி ஹவுஸ் கிட்டே இருக்குது. ஸோ இங்கே தான் ஃபார்மசி. ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் ஷட்டர் வரும், அங்கே தான் கொடுத்துட்ருந்தாங்க மருந்து, இப்போ இங்கே மாற்றிட்டாங்க. கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னா திடீர்னு நல்லா வெயில் அடிச்சுது. நேற்று சாட்டர்டே தான் எடுத்திருக்கேன், ஸோ நேற்று தான் நல்லா வெயில் அடிச்சுது. திடீர்னு பார்த்தா செம்ம மழை பெய்யும், திரும்ப வெயில் அடிக்கும், திரும்ப மழை பெய்யும். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்டில் உள்ள ரோட்டில் தண்ணி நிற்காது, இது எங்கள் வீடு, கார் நிற்குது, பைக் நிற்குது. ஸோ இப்போ மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஸோ கதவு திறந்தாச்சு, இப்போது உள்ளே போகலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மேல் வீடு. அன்றைக்கி ஈவினிங் வந்து மேல் வீட்டில் இருந்தேன், அதாவது செகண்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு.
ஸோ அவங்க வீட்டில் வச்சு எடுத்தது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ. என்னோடய வ்ளாக் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.